எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், முக்தார் சார், ராஜன் சார், இயக்குனர், நடிச்சார், நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்கும் வணக்கம். D3 ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம், மனசுக்கு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா பழையவண்ணர் பட்ட ரிலீஸ் ஆகி 2016 இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு 2 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு போலீஸ் கதை பண்ணணும்னு. ஏன்னா எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு, அம்மாவும் ஃபேமிலி போலீஸ் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு காப் ஸ்டோரி பண்ணணும். மனசில் எல்லா ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படா போலீஸாக நடிக்கலாம், போலீஸ் ட்ரெஸ் போட்டால் ஃபிட்டாக இருக்கணும், யாரும் பார்த்தா சிரிச்சிடக்கூடாது, பரவாயில்லப்பா நல்லா நடிச்சிருக்காங்க, ஓகே குட், ஒரு அட்டம் பண்ணலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கான கதைகள் நம்மளை தேடி போலீஸாக எதுவும் வரல. ஸோ அப்போ தான் பாலாஜி பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு கதை இருக்குது. ஸோ அவர் வந்த சூழ்நிலையும் எல்லா இயக்குநருக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தில் ஒரு பிரச்சனை இல்லை வந்து ஒரு விஷயம் சொன்னார், எங்கிட்ட வில்லனாக நடிக்கிற அந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக கேட்டிருந்தேன் நெகட்டிவாக. ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நல்ல விஷயம், அது என்னோடய நேரம் நல்லா இருந்துச்சா அது எப்படின்னு தெரியல, அந்த ஹீரோவாக நான் மாறினேன் இந்த கதையோட நாயகன் விக்ரமா. ஸோ படம் வந்து ஷூட் பண்ணோம், ஒரு குற்றாலம், திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் தேனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நாள் நடக்கிற ஒரு கதை, வித்தியாசமான ஒரு கதை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதைகள் வந்திருக்கும், மாசான ஹீரோஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பெரிய ஹீரோஸ் தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக வரவங்களும் ஜெயிக்க துடிக்கிற ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நல்ல கதையை எடுத்து ரிஸ்க்காக போலீஸாக நடிக்கிறதுன்ற கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான், யாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, பாரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது டைரக்டர் சொன்னார், இல்லை கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லா அவுட்லேயும் அவர் கொடுத்தது தான். ஸோ டைரக்டராக அவர் மனசில் என்ன கதை வச்சுருந்தாரோ அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதாநாயகனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வரந்தால் தான் ஒரு டைரக்டர் ஜெயிக்க முடியுன்றது தான் ஒரு விஷயமே ஸ்க்ரீன் பிளேவும். ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி பண்ணலை. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெஷோவில் நிச்சயமாக தெரியும், அது சினிமாவுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அந்த கதை. என்றைக்குமே சில பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவையில்லை, ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்தாலே அவங்க ஃபோட்டோ போட்டாலே வியாபாரம் ஆகிரும், சேட்டலைட் போயிடும், ஓடிடி போயிடும். இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு, தியேட்டருக்கு வந்தால் தான் ஓடிடி, ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லை. போட்டவங்க பணத்தை எப்படி எடுக்க முடியும்னா எங்களை மாதிரி ஒரு புது டீம் வந்து படத்தை இப்படியே கூவி கூவி நல்லா இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரெஸ்ஸில் நம்ம இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம யார் ராட்சசன் சார் அவர் நடித்தவர் சொன்னவர் தான், அவர் பேர் என் டெக்னிக்கலிக்காவில் அவர் என்ன சொன்னார்னா, உங்களை மீறி எதுவுமே இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லவே கிடையாது. இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ணி ஒரு 20 வருஷமாக நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க, எல்லா வித சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை இன்றைக்குமே ப்ரெஸ் நீங்கள் விட்டதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு படத்தில் நான் ஓவர் டூவாக நான் எதுவுமே சொல்லலை, நிச்சயமாக அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக, தரமான ஒரு நல்ல குவாலிட்டி படமாக இருக்கும், அதுக்காக நாங்கள் டீமாக உழைச்சிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எழுதக்கூடிய ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தான் ஆடியன்ஸை நாங்கள் மண்டேலேருந்து எங்களுக்கு புல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு வாரம். ஏன்னா மோர் பப்ளிசிட்டி தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது, எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாலுமே இன்றைக்கி மிஞ்ச மாட்டேங்குது. ஆக்சுவலாக கிணத்துக்குள்ளே ஒரு சின்ன மீனுக்கு ஒரு சின்ன ஃபுட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களே எழுதணும், வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி, தயவுசெய்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல தரமான படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஹீரோஸ் வர முடியும், இந்த மாதிரி இயக்குனர் வர முடியும், ப்ரொடியூசர் வர முடியும். ஸோ பீமாஸ்க்கு நன்றி, ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்கீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறேன், பெரிய பெரிய படங்கள் இருக்குது. வாய்ப்புகளுக்கு நன்றி, அன்பேஷன், தேங்க்யூ.